தேசிய தூர்தர்ஷன் செய்தி சேனலில் நேர்காணலுக்கு வந்தமைக்கு மிக மிக நன்றி. வணக்கம். வணக்கம். 5 மாநிலங்களில் தேர்தல் நடக்க உள்ளது. நீங்கள் தீவிரமாக பிரச்சாரம் செய்துள்ளீர்கள். அவ்வகையில் அரசுக்கு எதிரான கருத்து நிலவுவதாக நீங்கள் உணர்ந்தீர்களா? தேர்தல் அறிவித்த பிறகு நான் எந்த மாநிலத்திற்கும் பயணம் செய்யவில்லை. ஏனென்றால் தேர்தல் கமிஷன் சில விதிமுறைகளை வைத்துள்ளது. நான் அந்த விதிமுறைகளை மீற விரும்பவில்லை. ஆனால் காணொளி காட்சி மூலமாக சில பிரச்சாரங்கள் செய்துள்ளேன். தேர்தல் நடக்கிறதோ இல்லையோ, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் உள்ளார்களோ இல்லையோ, நாங்கள் எப்போதும் மக்கள் சேவை என்ற மகேசன் சேவையில் ஈடுபட்டு வருகிறோம். எப்போது அரசு அமைக்கிறோமோ அப்போது இன்னும் தீவிரத்தோடு அதிக பரப்பளவில் சப்கா சாத் சப்கே விகாஸ் என்ற அடிப்படையில் உள்ளுணர்வோடு வேலை செய்கிறோம். மேலும் இந்த 5 மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக அலை வீசுகிறது. இம்மாநிலங்களில் பெரும்பான்மையுடன் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். கட்சிக்கு மக்கள் சேவையை தொடர மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும். ஒரு கட்சிக்கு மீண்டும் மக்கள் வாக்களிப்பதில்லை என ஒரு கருத்துள்ளது. ஏனென்றால் 2014 உங்கள் கட்சிக்கு வாக்களித்துள்ளனர். மீண்டும் 2017, மீண்டும் 2019 3 முறை வாக்களித்துள்ளனர். மீண்டும் வாக்களிப்பார்களா? நீங்கள் சரியாக சொன்னீர்கள். நீங்கள் சொன்னது போல 2014 ஒரு முறை, 2017 இரண்டாவது முறை, 2019 மூன்றாவது முறை என மக்கள் வாக்களித்துள்ளனர். எனவே பழைய தத்துவம் பொய்த்து விட்டது என நாங்கள் நிரூபித்து விட்டோம். எனவே இனியும் முன்னோக்கி செல்வோம். 2014 வாக்களித்தார்கள், எங்களின் பணியை பார்த்துவிட்டு 2017 வாக்களித்தார்கள், மீண்டும் எங்கள் வேலைகளை பார்த்துவிட்டு 2019 வாக்களித்தார்கள், இப்போது எங்களின் பணிகளின் அடிப்படையில் மீண்டும் வாக்களிப்பார்கள். ஒருவேளை கட்சி வெற்றி பெற்றால் இது மோடி அவர்களின் வெற்றி என கட்சி சொல்கிறது. ஒருவேளை தோற்றால் நீங்கள் உங்களது தனிப்பட்ட தோல்வியாக எடுத்துக்கொள்வீர்களா? தோல்விக்கு பின்னர் ஏதாவது கட்சி கூட்டம் நடக்குமா? ஏன் தோல்வி அடைந்தோம் என விவாதிப்பீர்களா? சரியான கேள்வி ஒன்றினை கேட்டுள்ளீர்கள். பாரதிய ஜனதா பார்ட்டி, நாங்கள் தேர்தல்களில் தோல்வியடைந்து இந்த நிலையை அடைந்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி பல தேர்தல்களில் தோல்வி அடைந்துள்ளது. ஒரு முறை தேர்தலில் நான் அப்போது அரசியலில் இல்லை. அப்போது கட்சியின் பெயர் ஜனசங்கம், சின்னம் தீபம். அந்த தேர்தலில் தோற்றுவிட்ட எங்கள் கட்சி உறுப்பினர்கள் இனிப்புகள் விநியோகித்துக் கொண்டிருந்தனர். ஏன் என்று விசாரித்த போது 3 பேர் ஜாமீன் தொகை பெற்றுவிட்டதற்காக கொண்டாடி கொண்டிருந்தனர் என தெரிய வந்தது. அத்தகைய நிலையிலிருந்து நாங்கள் வளர்ந்திருக்கிறோம்.